ஓம் நம சிவாய குரு வாழ்க குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு அதிசக்தி வாய்ந்த கணவன் மனைவி வஷிய ஈடு மருந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இன்றைய வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இந்த ஈடு மருந்து வந்து என்ன மாதிரியான விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு கணவன் மனைவி வந்து விஷயம் இல்லாமல் இருக்காங்க ஒரு ஒற்றுமை இல்லாமல் இருக்காங்க சதாய பக்கத்தில் சண்டை கட்டிக்கிட்டே இருக்காங்க கருத்து வேறுபாடுகள் அதிகமாக வருது அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்போவும் நீங்கள் வந்துட்டு இந்த ஈடு மருந்தை வந்துட்டு முறையாக வந்துட்டு ஏதாவது அவங்க அவங்க குடிக்கிற ஏதாவது பால் டீ அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்க மட்டன் குழம்புல கொடுத்தீங்கன்னா இன்னுமே வந்து விசேஷம் சரிங்களா அதாவது கேட்டிங்கன்னா இது எப்படி கொடுக்கணும் என்ன எது அப்படிங்கிறத பற்றியும் நான் உங்களுக்கு நான் இந்த வீடியோ பற்றி நான் சொல்கிறேன் சரி இது எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னாக்க இது செய்கிறதுக்கு ஏற்ற நாள் அமாவாசை நாள் அமாவாசை நாள் அன்றைக்கி காலையில் சூரியன் உதயத்துக்கு முன்னாடியே வெண்சாரணை காம வர்த்தனி மூலிகை கீழாநெல்லி நத்தை சூரி தொட்டால் வாடி அதேமாதிரி நீ அதேமாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா நீர்மேல் நெருப்பு இந்த மூலிகைக்கெல்லாம் வந்து முறையாக கன்னிநூல் காப்பு கட்டி முறையாக வந்துட்டு அதனுடைய ஷாபத்தை போக்கி அதனுடைய மூலிகை வேர்களை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து பத்திரமா வச்சுக்கணும் மூலிகை வேர்களை மட்டும் எடுத்துகிட்டு வந்து உலக ஆயுதங்கள் பயன்படுத்தாமல் மூலிகை அந்த மூலிகையினுடைய வேரை மட்டும் எடுத்துகிட்டு வந்து இதை வந்து முறையாக சுத்தி பண்ணிக்கணும் நீங்கள் முதல்ல சரிங்களா ஏன்னா நீங்கள் இப்போ வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா அப்படியே எடுத்துகிட்டு வந்து அப்படியே கொடுத்துட்றீங்க அப்படி கொடுக்கக்கூடாது அது முறையாக வந்து அதை அதை முதல்ல சுற்றி பண்ணணும் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது வந்து முழுக்க முழுக்க வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஏதாவது டாக்ஸன் இருக்கும் அதில் அப்போ அந்த டாக்ஸனை நீங்கள் சுத்தி பண்ணிட்டு கொடுக்குறப்போ தான் அதனுடைய முழு வேலையை வந்து உங்களுக்கு வந்து செய்து கொடுக்கும் சரி நண்பர்களே அந்த மாதிரி இதை நீங்கள் வந்து முறையாக சுத்தி பண்ணி வச்சுக்கிட்டு அதில் வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கற்பூர மரம் யாராவது கேள்விப்பட்டிருப்பீங்க அங்கே இந்த கற்பூர இருந்து பால் வடியும் சரிங்களா அந்த பாலை விட்டு தான் நீங்கள் வந்துட்டு இந்த இதை வந்து நீங்கள் வந்து அரைக்கணும் சரிங்களா இதை வந்து கழுவத்தில் விட்டு கற்பூர மரம் பால் விட்டு முறையாக வந்துட்டு ஒரு ஜாமான் நல்லா அரைச்சிக்கணும் ஒரு ஜாமான் நல்லா அரைச்சி இதை வந்து சின்ன சின்னதாக வந்துட்டு இதை வந்து எடுத்து சின்ன சின்னதாக குளிகை மாதிரி பிடிச்சி பிடிச்சு வச்சுக்கணும் குளிகை மாதிரி பிடிச்சி பிடிச்சி ஒரு தட்டிலையோ அப்படின்னா ஒரு மண் சட்டிலையோ நீங்கள் வந்துட்டு இதை வச்சு இதை வந்து வெயில் படாத இடத்துல வச்சு இதை வந்து நல்லா ட்ரை பண்ணிக்கணும் சரிங்களா இதை வந்து நல்லா வந்துட்டு உலர்த்திக்கணும் உலர்த்தி இதை வந்து எடுத்து ஒரு சுத்தமான இடத்துல நீங்கள் முதல்ல தலைவாலை எடுத்து நீங்கள் முதல்ல தலைவாழ இலவரித்து அதுக்கு மேலே கல்லுப்பு அதுக்கு மேலே நவதானியங்களெல்லாம் கொட்டி அதுக்கு மேலே நீங்கள் வச்சுருக்கக்கூடிய அந்த இதை வந்து எடுத்து அதுக்கு மேலே வச்சு முறையாதுக்கு படையெல்லாம் போட்டுக்கணும் படையெல்லாம் போட்டு காராம்பூசி நே தீபம் நேர்த்திக்கிட்டு முறையாதிற்கான மோகினி மந்திரம் நான் கொடுத்துருக்குறேன் இந்த மோகினி மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்தெட்டு உருவச்சொடிச்சிக்கிறீங்க ஆயிரத்தெட்டு உருவச்சொடித்து இதை எடுத்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் வந்து உள்ளுக்குள்ளே சேகரித்து அன்றைக்கி நைட்டு இன வரணும்னு கேட்டிங்கன்னா இதை எடுத்துகிட்டு போயிட்டு அரச மரமும் வேப்ப மரமும் சேர்ந்து அது அரச மரம் வேப்ப மரம் சேர்ந்த மாதிரி வளர்ந்துருக்கும் அதை நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம் அந்த இடத்துக்கு இதை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த மரத்தினுடைய வடக்கு திசையில் வந்து நீங்கள் சொன்னதாக வந்து குழி தோண்டி அதுக்குள்ளே வந்து கல்லுப்பு அதுக்குள்ளே நவதானியங்கள் அதேமாதிரி வாஷனை தெரிவிங்கள உளுக்குள்ளே போட்டு நீங்கள் வச்சிருக்கக்கூடிய அந்த கண்ணாடி பாட்டிலுக்குள்ள அந்த இது இருக்கு இல்லைங்களா இதை வந்து அதுக்குள்ளே வச்சு முறையாக வந்து மண்ணை போட்டு மூடி அதாவது வந்து அதுக்கு மேலே வந்து சுருளை சாம்பல் போட்டு மூடிக்கணும் மூடிக்கிட்டு அந்த இடத்துல இருக்கக்கூடிய தெய்வ தேவதைகளுக்கு சின்னதாக ஒரு படையில் ஒன்று வச்சுட்டு இந்த மந்திரத்தை வந்து ஒரு நூற்றி எட்டு ரூபா உச்சரிச்சு நீங்கள் வந்துடுறீங்க வந்துட்டு அதுக்கப்புறம் ஒன்பது நாள் கரம் மீண்டாங்கே போய் வெண்பூசணிக்காய் பள்ளி கொடுக்கணும் சரிங்களா வெண்பூசணிக்காய் பள்ளி கொடுத்து உலோக ஆயுதங்கள் எதுவும் பயன்படுத்தாமல் உள்ளே இருக்கக்கூடிய இந்த இதை வந்து எடுத்துகிட்டு வந்து பத்திரமாக வச்சுக்கணும் பத்திரமாக வச்சுக்கிட்டு தேவைப்படும் போது கணவன் மனைவிக்கோ மனைவி கணவனுக்கோ என்னென்னு கேட்டிங்கன்னா ஐந்தலுக்கு சரிங்களா ஐந்தளவுக்கு சேர்த்துக்கணும் ஐந்தளவுக்கு சேர்த்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஏதாவது பால் அப்படி இல்லைன்னா ஜூஸு இன்னுமே வந்து இந்த மட்டன் குழம்புல கொடுத்தீங்கன்னா இன்னுமே வந்து விசேஷம் சரிங்களா அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு வந்துட்டு அவங்க வந்து புளி ஆகாரங்கள் எதுவுமே சாப்பிடக்கூடாது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா புளி சாப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய இந்த மருந்தினுடைய வீரியத்தை இது வந்து முறிச்சிடும் அதனால் இந்த புளி வகைகள் அதாவது ரசம் அதே மாதிரி வந்து இந்த ஆரஞ்சு பழம் அதே மாதிரி எலுமிச்சை பழம் இந்த மாதிரி வந்து இந்த புளி சுவை இருக்கிற எதுவுமே வந்து அவங்க வந்து சாப்பிடாத மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கணும் ஏன்னா இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே அவங்க ஏதாவது வந்து இந்த புளி சுவை கொண்டு ஆகாரம் ஏதாவது சாப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து நீங்கள் எவ்வளவு எந்தளவுக்கு நீங்கள் பார்த்து பார்த்து செய்து கொடுத்தாலுமே அதனுடைய வீரியத்தை கண்டிப்பாக முடிச்சிடும் சரிங்களா ஏன்னா இதெல்லாம் நிறைய பேர் சொல்கிறது இல்லை நீங்கள் சும்மா கொடுங்க அதெல்லாம் ஒன்று வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க ஒரிஜினலாக அனுபவத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் இது எப்படி செய்யணும் இது எப்படி முறையாக கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சரி அனுமார்களே இதை நீங்கள் வந்து முறையாக வந்துட்டு தக்கண குருமார்கிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செஞ்சு பணம் நினைச்சு பாருங்கள் நன்றி மீண்டும் வேற ஒரு நல்ல தகவல் கொண்டு வீடியோ அவங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேதசிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கிறேன் சார் நன்றி வணக்கம் வாழ்க உணமுடன் ஓம் நம சிவாய குரு வாழ்க குருவே துணை